ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எடக் தமிழ் சேனல். நான் அஜித்ராஜ். ஓகே, நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் ஃபோனில் வந்து கொஞ்சம் யூனிக்கான ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம எனேபிள் பண்ண போகிறோம். ஒரு அப்ளிகேஷன் உதவியோட ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி டபுள் டேப் பண்ணுறது மூலமாக ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணுறது, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது, கால் வர கால் அக்செப்ட் பண்ணுறது, ரிஜெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. டபுள் டேப்க்கு ஒரு ஆப்ரேஷன் செட் பண்ணலாம், ட்ரிபிள் டேப்க்கு ஒரு ஆப்ஷன் செட் பண்ணலாம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன் சொல்லிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றுறது மூலமாக உங்கள் ஃபோன் வந்து கொஞ்சம் யூனிக் ஆகும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ வாங்க, எனக்கு வீடியோக்குள்ள போகலாம். இது போல் எக்ஸ்பிளில் காத்து கொண்டு இருக்க லம்ஸ் பண்ணால் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா, ஏழு தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து இருக்க பிள்ளை கணக்கு ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த அப்ளிகேஷன் டேப் டேப் அப்படின்ற மாதிரி அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் ரொம்ப முன்னாடி கெட் ஸ்டார்டட் அப்படின்ற மாதிரி கேட்கும். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து சென்சார் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ டேப் பண்ணுங்கள், டபுள் டேப் பண்ணுங்கள் உங்கள் டிவைஸை. அப்படி டபுள் டேப் பண்ணும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிக் காட்டும், க்ரீன் கலரில் காட்டுச்சு அப்படின்னா உங்கள் சென்சார் வந்து எடுக்குது அப்படின்னு அர்த்தம். சும்மா நார்மலாக நம்ம வைப்ரேட்டிங் மோடோஸ் தான் எடுக்குது. ஸோ சென்சிட்டிவ் வேணால் நீங்கள் ஹை வச்சுக்கலாம், நான் வந்து ஹையில் வச்சே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். அப்படி அதுவும் இருக்கலாம், நீங்கள் வந்து வெரி ஹை வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதோட சர்வீஸ் வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அக்சஸ்பிலிட்டி மெனு போகும். டவுன்லோட் சர்வீஸில் டேப் டேப் அப்படின்ற மாதிரி அந்த அப்ளிகேஷன் பேர் இருக்கும், அது அக்சஸ்பிலிட்டியில் நம்ம ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே படிச்சு பார்த்து அலோவ் பண்ணிக்கங்க, என்னென்ன மாதிரி பர்மிஷன் இது எடுக்கும் அப்படின்ற மாதிரியான அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா பேட்டரி வந்து நம்மளுக்கு ஆப்டமைஸ் பண்ண சொல்லும். ஸோ அதுக்கு அலோவ் பண்ணிக்கங்க. இன்னும் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணணும். நான் இப்போதைக்கு அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் பண்ணிட்டு இது கொடுக்குறேன். பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். இதான் என்ட்ரன்ஸ் ஃபேஸ், இதில் சென்சிட்டிவிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டபுள் டேப் ஆக்ஷன்ஸ் இருக்கும், அதில் போனீங்கன்னா நம்ம டபுள் டேப் பண்ணும்போது நமக்கு என்ன ஆக்ஷன் வரணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் லான்ச் அசிஸ்டன்ட் மற்றும் ஸ்க்ரீன் டாக் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ட்ராக் பண்ணி மேலே நம்ம கொண்டு போகணும். கொண்டு போனால் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு எனேபிள் ஆகும். இப்போ நம்ம டபுள் டேப் பண்ணுறது மூலமாக ஈஸியான முறையில் நம்மளால் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். பார்த்தனாலே தெரிஞ்சிருக்கும், ஜஸ்ட் டிவைஸ் டபுள் டேப் பண்ணுறது மூலமாக ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. நம்ம எங்கே வேணால் அது மாதிரி டேப் பண்ணலாம். நான் வந்து பேக்கில் டேப் பண்ணி காட்டுறேன். ஸோ பேக்கில் டேப் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டபுள் டேப் பண்ணுறது மூலம் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குது. ஸோ இது மாதிரி நம்ம எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் எல்லாமே செட் பண்ணலாம். ஸோ அதை பற்றி வரிசையாக பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து வேறு ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே வந்து ஆட் ஆக்ஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டில் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃப்ளாஷ் லைட்டு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் லைட் வேணும்னா அதுக்கு நம்ம தனியாக பர்மிஷன் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதே மாதிரி நம்மளுக்கு ஃப்ளாஷ் லைட் எனேபிள் ஆகணும் அப்படின்னு வச்சுனா ஃப்ளாஷ் லைட் வந்து ட்ராக் பண்ணி மேலே போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளாஷ் லைட் எனேபிள் ஆகும். இப்போது நம்ம டிவைஸை வந்து நம்ம டபுள் டேப் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து ஃப்ளாஷ் லைட் எனேபிள் ஆயிரும். ஸோ வெரி ஈஸியான மெத்தடில் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நீங்களே பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த ஆட் ஆக்ஷன்ஸ் அப்படின்ற பட்டன்ஸில் வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ லான்ஜஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. இப்போ அட்வான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்வைப் அப் பண்ணுறது, ஸ்வைப் டவுன் பண்ணுறது, ஸ்வைப் லெஃப்ட், ஸ்வைப் லைட்டு, இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே அந்த அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இது மேபி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லான்ஜஸில் பார்த்தோம் அப்படின்னா லான்ச் வந்து ஆப் லான்ச் பண்ணுறது, இந்த மாதிரி அசிஸ்டன்ட் லான்ச் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான இருக்குது. ஆக்ஷன்ஸில் தான் நிறையா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நம்ம எதிர்பார்க்காத ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஹோம் பட்டனுக்கு, பேக் பட்டனுக்கு, ரீசெண்ட் பட்டனுக்கு, இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து நீங்கள் ஃபோனை தொடாமல் டபுள் டேப் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணலாம். டபுள் டேப் ட்ரிபிள் டேப்லேயும் பண்ணலாம். ஸோ கால் அஜெக்ட் பண்ணுற ரிஜெக்ட் பண்ணுறலாம் இருக்குது. ட்ரிபிள் டேப் பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ எல்லாத்தையும் கண்டிப்பாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ட்ரிபிள் டேப். இந்த ட்ரிபிள் டேப் ஆப்ஷன் ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே வந்து ட்ரிபிள் டேப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணி ஆகணும். பண்ணால் தான் சர்வீஸ் வந்து நம்மளுக்கு எனேபிள் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஆட் ஆக்ஷன்ஸில் போயிட்டு நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து லான்ச் ஆப் கொடுத்து ஏதாவது ஆப் லான்ச் ஆகிற மாதிரி பண்ணுறேன். அதாவது ரீசெண்டாக ஒரு வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி அப்ளிகேஷனை நம்ம ட்ரிபிள் டேப் பண்ணுறது மூலமாக ஆன் பண்ணுற வைக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி பண்ணலாம். இது மாதிரி நீங்கள் கொடுத்தினாலே உங்கள் ஃபோனில் இருக்கிற டிவைஸில் இருக்கிற எல்லா அப்ளிகேஷனுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதில் நம்மளுக்கு உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் வந்து இது மாதிரி ட்ரிபிள் டேப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அனேபிள் ஆகணும் அப்படின்ற மாதிரி காட்டும். நம்ம வந்து யூடியூப் கிளிக் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த அப்ளிகேஷனை ட்ராக் பண்ணி மேலே போட்டுருங்க ஆப் லான்ச்சை. இப்போ நான் வந்து ட்ரிபிள் டேப் பண்ணும் போது எனக்கு வந்து யூடியூப் வந்து ஓப்பன் ஆகுது. பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் லேட் ஆகும், அடுத்தடுத்த டைமில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் உங்களுக்கு ரீசெண்டில் இருக்கிறனால. இப்போ டபுள் டேப் பண்ணுறது மூலமாக ஃப்ளாஷ் லைட், ட்ரிபிள் டேப் பண்ணுறது மூலமாக ஆப் லான்ச் வந்து யூடியூப் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னொரு ட்ரிபிள் டேப் பண்ணுறது மூலமாக நோட்டிஃபிகேஷன் வரும். எதுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் பார்த்தா தெரிஞ்சு ட்ரிபிள் டேப்பில் லான்ச் ஆப்புக்கு அப்புறம் ஓப்பன் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். அதனால் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு அப்ளிகேஷனை, மறுபடியும் நம்ம ட்ரிபிள் டேப் பண்ணுறது மூலமாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதுதான் வந்து இதில் இருக்கிறது. மேலே நீங்கள் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணும்னு எனேபிள் பண்ணிங்கன்னா வரிசையாக நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷனாக பண்ணிகிட்டே இருக்கலாம்.
ட்ரிபிள் டேப் பண்ணும்போது அந்த நோட்டிபிகேஷன் ஒன்று பண்ணுறது, அடுத்து ட்ரிபிள் டேப் பண்ணுவோம், அடுத்த ஆப்ஷன் வேணாம் அப்படின்னா நம்ம ரிமூவ் பட்டன் கீழே இருக்குது, அதை வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கேட்ஸ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்குது, இதை வந்து டிஸ்பிளே ஆஃப் டிஸ்பிளே ஆன் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டிவைஸில் இருக்கிற மாதிரி ஒர்க் ஆகணுமா, காலில் இருக்கும்போது எல்லாம் ஒர்க் பண்ணலாமா, பாக்கெட் மூலம் இருக்கமாக ஒர்க் பண்ணலாமா, டேபிள் இருக்கும் ஒர்க் பண்ணலாம் மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி அவர் ஆப்ஷன்ஸ் இல்லைனா ஆட் கேட் கொடுத்து நீங்கள் கேட்டும் ஆட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸில் பார்த்தோம்னா ஆட்டோ ரீசெட் சர்வீசஸ், அதாவது ஃபோன் ரீசெட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகுது, கஸ்டம் சென்சிட்டிவிட்டி, லேகன்சி, இது மாதிரி எக்கச்சக்கமான அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸுமே அவங்க நம்மளுக்கு இந்த அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பேட்டரி அண்ட் ஆப்டிமேஷன், இந்த மூணு சர்வீஸுமே நம்ம எனேபிள் பண்ணால் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் பெர்ஃபெக்டாக வேலை செய்யும். அப்படி எனேபிள் பண்ணலை அப்படின்னா ஒரு சில பக்ஸ் லேக்ஸ் இருக்க தான் செய்யும். கண்டிப்பாக இது மூணுமே எனேபிள் பண்ணிடுங்க, படித்து பார்த்து எனேபிள் பண்ணுங்கள், என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்றத படித்து பார்த்து எனேபிள் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம யூனிக்காக மாற்றிருக்கோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஃபோனெலாம் உங்கள் ஃபோனை வாங்கி பார்த்தாங்க அப்படின்னா இது மாதிரி ஈஸியாக இருக்கும். டபுள் டேப் பண்ணுற மூலமாக ஸ்க்ரீன் ஷாட் எடுக்கிற மாதிரி, ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணுற மாதிரி, யூடியூப் லான்ச் ஆகிற மாதிரி, இது மாதிரி நம்ம எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த அப்ளிகேஷனும் டேரக்ட் டவுன்லோட் லிங்க் என்னால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியாது, ஏன்னா இது வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் கிடையாது. நான் ட்ரைவ் லிங்கே உங்களுக்கு டேரெக்டாகவே கொடுத்துருக்கேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்றதே மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே, ஒரு வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க எப்படி இந்த மாதிரி யூனிக்கான ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணுறது அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. இது போல நான் எக்ஸ்ட்ரா மெயில் காத்து கொண்டு இருக்கலாம், மிஸ் பண்ணால் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அவள் தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். மீண்டும் உங்களை ஒரு புத்தம் வீடியோன்னு சந்திக்கிறேன்.